viewers who are watching VRBeanstro.hindi. Our website ID is VRBeanstro.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Hi, this is Manu. நம்ம வந்து 6th class CBSE syllabus NCERT இல்ல வந்து மோகன் பிரதிதின் தூத் பீதா ஹே அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் வந்து. அதுக்கப்புறமா வந்து ப்ராக்கெட்ல வந்து சாய் அப்படின்றது கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ டெய்லி வந்து மோகன் வந்து பால் சாப்பிடுவான். இது வந்து சாய்ன்றது வந்து உபயோகப்படுத்தி எப்படி எழுதுறதுன்றது வந்து நம்ம எழுதணும் வந்து. மோகன் இஸ் சமய் இந்த சமயத்துல வந்து சாய் பீரா ஹே என்னன்னு தெரியல டீ குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். மோகன் இஸ் சமய் சாய் பீ ரஹா ஹே. நெக்ஸ்ட் ஹம் பிரதிதின் கசரத் கர்த்தே ஹே. நாங்கள் வந்து டெய்லி வந்து கசரத் வந்து பண்ணுவோம். வியாயாம் அப்படின்றது உபயோகப்படுத்தி எழுதணும். ஹம் இஸ் சமய் இந்த சமயத்தில் வியாயாம் கர் ரஹே ஹே. இந்த சமயத்தில் வந்து வியாயாமம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீதா ரோஜ் ரோட்டி காத்தி ஹே. ரீதா வந்து டெய்லி ரொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃபல் உபயோகப்படுத்தி எழுதுங்க. ஃபல்னா பழம். ரீதா இஸ் சமய் ஃபல் காரஹி ஹே. இந்த சமயத்தில் வந்து பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பாபுஜி ஹமேஷா கலம் சே லிக்தே ஹே. அப்பா பாபுஜி வந்து எப்பயுமே வந்து பேனால எழுதுவார். பென்சில் இருந்தும் உபயோகப்படுத்தி சொல்லுங்க. பாபுஜி இஸ் சமய் பென்சில்ஸே லிக்கிறே ஹே. என்னன்னு தெரியல பாபுஜி வந்து இந்த சமயத்தில் வந்து பென்சிலால எழுதுறாரு. நெக்ஸ்ட் ரமேஷ் ரோஜ் சுபா பார்க் மே ஜாதா ஹே. ரமேஷ் வந்து டெய்லி வந்து பார்க்குக்கு போவாரு. பிராக்கெட்ல வந்து ஸ்கூல் அப்படின்றது உபயோகப்படுத்துங்க. ரமேஷ் இஸ் சமய் இந்த சமயத்துல சுபா ஸ்கூலுக்கு மே ஜாதா ஹே. ஸ்கூலுக்கு போறாரு. ஜா ரஹா ஹே. ஜா ரஹா ஹே அப்படின்னு எழுதணும் வந்து. ஜா ரஹா ஹே ஸ்கூலுக்கு போறாரு. நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் வந்து அரவிந்த் ரோஜ் ஷாம்போ படாயி கர்த்தா ஹே. டெய்லி வந்து சாயந்தர நேரத்துல படிச்சிட்டு இருப்பாரு. சுபாக் அப்படின்றது வந்து சொல்லணும். சுபாகன்னா ஏர்லி மார்னிங். அரவிந்த் இஸ் சமய் இந்த சமயத்துல வந்து சுபாக்கோ படாயி கர்றா ஹே. காலங்காத்தால வந்து படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து வாக்கி பனாவோ சென்டென்சஸ் வந்து எப்படி எழுதணும்ன்றது பாருங்க. டிக் டாக் அப்படின்றது வந்து டிக் டாக்னா பந்தாவாக அப்படின்னு அர்த்தம். மை பாஜார் ஜாத்தே சமய் பகு டிக் டாக்ஸே சல்தாகும். நான் வந்து பஜாருக்கு போகும்போது இல்லை ஷாப்பிங் பண்ணும்போது பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணின்னு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பந்தாவாக போவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மஜேமே. மஜேனா ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்காது. சுட்டி திவசமே அண்டே தட் மீன்ஸ் வந்து சுட்டி லீவு நாட்களில் வந்து தாதிஜிக்கு கர் ஜானே கோ பகுத் மஜா ஆதே ஹே. தட் மீன்ஸ் வந்து பாட்டியோட வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக மஜாவாக இருக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பாத் கர்னா பேசுறது வந்து மை ரோஜ் அப்படி தோஸ்தோங்கே சாத் பாத் கர்த்தி ஹோம். நான் டெய்லி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுவேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அபியாஸ் கர்னா. அபியாஸ் பண்ணானா எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து. எக்ஸசைஸ்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து. மை ரோஜ் கிரிக்கெட்க்கும் அபியாஸ் கர்த்தாகும். நான் டெய்லி வந்து கிரிக்கெட்டை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பானி தேனா தண்ணி கொடுக்கறது வந்து மை அப்படியே கருக்கோ ஆனே வாழே அதிதியோக்கோ பகலே பானி தேத்தாகும். நான் வந்து முதல்ல எங்கள் வீட்டுக்கு வரவங்க கெஸ்டுங்களுக்கு வந்து நான் வந்து தண்ணியை கொடுப்பேன். முதலாக தண்ணியை கொடுப்பேன். தேங்க்யூ வெரி மச்.